ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மழை தான், ஆனால் வெதர் நல்லா இருக்குது. இது வந்து என்னோடய பொட்டேட்டோ பிளான்ட். நான் முன்னாடியே உங்களுக்கு ஒரு வீடியோவில் காமிச்சேன்னா குட்டியாக இருந்ததப்போ, அண்ட் இது வந்து ஹார்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஐ எம் கோயிங் டு ஹார்வெஸ்ட் த பொட்டேட்டோஸ் டுடே, ஹோம் க்ரோன் பொட்டேட்டோஸ். ஸோ லெட்ஸ் சீ. ஸோ லைக் இந்த மாதிரி பெருசானப்புறம் நம்ம அதுலேருந்து எடுக்கிறோம். பாருங்க, நல்லா நம்ம தரவாக வாஷ் பண்ணணும். பட் சி பேபி பொட்டேட்டோ இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இன்னும் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம் நம்ம. ஸோ இதுக்கு வந்து நம்ம அப்படியே அதை வேரோடு எடுக்க வேண்டியது தான். ஆனால் அது அந்த மாதிரி எடுக்கும்போது சப்போஸ் அது பிடுங்க வரலனாக்க, இப்படி கொஞ்சம் அந்த இடத்துல குழி பறிச்சுக்கோங்க. அது தெரியறதான் தெரில, இந்த மாதிரி எடுத்துக்கணும் நம்ம சைட்ஸில். இங்கே பாருங்கள், உள்ளே தெரியறதா பொட்டேட்டோ உங்களுக்கு. ஸோ இப்போ நான் எடுக்கும்போது ஐ ஷோ யூ, ஏன்னா இது ரொம்ப ஆசையாக இருந்தது. ஸோ அதான் நான் நினச்சேன், சரி எடுக்கும்போது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் காட்டலாம், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் காட்டலாம் அப்படின்ட்டு தான். ஸோ அது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. சி ஹவ் பியூட்டிஃபுல் இட் லுக்ஸ் ஃப்ரம் வித் த ரூட். ஸோ தட் இஸ் த பியூட்டி. ஒன்றுமே பண்ணலை நான் வந்து ஒரு உருளைக்கிழங்குல, அந்த மேலே வந்து பூத்துண்டு வரும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற உருளைக்கிழங்கை நான் ஊனி வச்சேன், அவ்வளோதான். ஸோ தட் இஸ் வாட் இஸ் டூயிங் திஸ். ஆக்சுவலாக எனக்கு இது வந்து ஐ நீட் டு புட் மை ஃபோன் டவுன். பாருங்கள், ஐ டென்ட் வாண்ட் டு டேக் இட் அவுட் அண்ட் தென் ஷோ யூ. எடுக்கும்போது காமிச்சா தான் தெரியும், பட் என்னால் ஒரு கையால் அதை எடுக்க முடியல. ஸோ ஐ ஹேட் டு லைக் மேக் வே ஃபார் இட் டு கம் அவுட். ஸோ அதனால் அந்த மாதிரி எடுத்தேன். ஆனால் இது பாருங்கள், அப்படியே அந்த ரூட்லேயே தொங்கின்னு இருக்கு. இட்ஸ் அ ரூட் வெஜிடபிள் ஸோ ஆப்வியஸ்லி, பட் அது காமிக்கலாம் அப்படின்ட்டு தான். ஸோ நான் அந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், நான் இதிலேருந்து தான் எடுத்து போடுறேன்னா, அந்த செடியெல்லாம் நம்ம வந்து பிடுங்கி வச்சிட்டோம். நம்ம அதில் இருந்த வேரில் இருந்த உருளைக்கிழங்கெல்லாம் எடுத்துட்டேன். இப்போ இதில் அடியில் ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன். ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ பேபியாக இருக்குது பாருங்கள். நான் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். மீன் இது குட்டி தொட்டியானால ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. இஃப் ஐ ஹேட் புட் இட் இன் அ பிகர் ஒன் மேபி இன்னும் கொஞ்சம் இருக்கலாம். பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் இட் அ ட்ரை. ஸோ அதனால் குட்டியாக தான் போட்டேன்னா, நெக்ஸ்ட் டைம் போடும்போது ஐம் பிளானிங் டு புட் இட் இன் அ பிகர் பாட். ஸோ அப்போ வந்து நமக்கு நிறைய விளைச்சல் கொடுக்கும். பட் இதோட வேர் எவ்வளோ தூரம் பாஞ்சிருக்கு பாருங்கள் கீழே வரைக்கும். ஸோ நான் போட்ட உருளைக்கிழங்கோட அந்த இலை அண்ட் எவ்வளோ உருளைக்கிழங்கு கொடுத்துருக்கு பாருங்கள். நான் சின்ன தொட்டியில் தான் போட்டிருந்தேன்னா, இந்த தொட்டியில் தான் போட்டிருந்தேன். இட்ஸ் அ வெரி ஸ்மால் பாட், பட் நெக்ஸ்ட் டைம் ஐம் கோன் டு ட்ரை இந்த பிகர் ஒன். ஸோ அப்போ நிறைய வரும்போது நான் காட்டுறேன். இப்போ நம்ம வந்து இதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு ஐ வில் ஷோ யூ. அது மாதிரி நான் என்னோடய பர்சிமான் பிளான்ட் காமிச்சிருந்தேன் இல்லையா, அந்த ட்ரீயில் எவ்வளோ காய் கொடுத்துருக்கு பாருங்கள். ஸோ சி ஹவு மெனி ஃப்ரூட்ஸ் ஆர் தேர், லைக் தி ஆர் ஸ்டில் கம்மிங் அவுட். இன்னும் வந்துட்டுருக்கு, நிறைய காய் வந்துட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் பழமாகும் போதும் நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், ஸோ தீஸ் ஆர் ஆல் கோன் ரைப் இன் டு அ ஃப்ரூட். ஆக்சுவலி நிறைய இருக்குது. ஸோ இது வரும்போது நான் டெஃபினட்டாக உங்களுக்கு இதெல்லாம் பெருசாகி இது ஆரஞ்சு கலரில் வரும். ஸோ இது வந்தோடனே நான் டெஃபினட்டாக உங்களுக்கு காட்டுறேன். உள்ள அதுவும் அங்கெல்லாம் இருக்குது பாருங்கள். So I'm really excited to see how this will turn out. So idu da persimmon tree last year vechum, last year or kaayum kudukala, but adukapram winter la pona apram varadun nanachathu, it is coming up. So I'm so happy. Inna fresh leaves vandirukku and inga paanga. Na vandu ungalku idu oru oru growth stage layum kaatren solirundhen illaya. So idu da
அந்த பூ காமிச்சிருந்தேன் போன வீடியோவில், அதிலேருந்து வந்தது தான் இது. ஸோ திஸ் இஸ் லைக் பார்ட் 3 ஆஃப் மை வீடியோ. இது பெருசாகி பழமாகும்போது நான் இன்னொரு ஒரு வீடியோ காட்டுறேன் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்க ரெடியாக? நான் வந்து இந்த பொட்டேட்டோஸ்லாம் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணோம் இல்லையா, அதை வந்து வாஷ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், நீங்கள் ஸ்டோரில் வாங்குகிற மாதிரி இந்த கோல்டன் யூகான் பொட்டேட்டோஸ்னு சொல்லுவாங்கள்ல, பேபி பொட்டேட்டோஸ் அந்த மாதிரியே இருக்குது பாருங்கள். குட், நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன இதில் போட்டிருந்ததுனால, பாட்டில் போட்டதுனால இவ்வளோ தான் வந்திருக்கு. பட் நெக்ஸ்ட் டைம் அங்கனும் போட்டேட்டோ நான் பிகர் பாட். அண்ட் இது வந்து அதோட இலை, இந்த வேரோடு நான் எடுத்திருக்கேன், ஃபுல்லாக வாஷ் பண்ணியிருக்கேன். ஐ டோன்ட் நோ இஃப் ஐ கேன் யூஸ் திஸ், மேபி பொட்டேட்டோ ஸ்பினாச் கறி மாதிரி பண்ணலாம். அண்ட் ஒன் மோர் திங் வந்து லைக், யா, ஸோ சரி, இது பாருங்கள், ரெண்டு குட்டியாக பேபி இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி தான் அந்த பொட்டேட்டோ வந்து அந்த ரூட்லேருந்து ஃபார்ம் ஆகி இட் வில் க்ரோ பிகர். ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது இந்த நேச்சர்ஸ் பியூட்டி. அண்ட் இது நான் எதுக்காக வச்சுருக்கேன்னா, இந்த பொட்டேட்டோ தான் நான் வந்து ஃபஸ்ட்டு ஊனி வச்சேன் அதில். ஸோ எப்பயுமே பொட்டேட்டோ வைக்கும்போது ஊனும்போது இந்த மாதிரி அதில் மேலே வந்து வந்திருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி இருக்கிற பொட்டேட்டோஸை வச்சிங்கன்னா அதுலேருந்து தான் அந்த ரூட் ஃபார்ம் ஆகி இதில் வரும் இது. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷோ யூ அண்ட் ஷேர் வித் யூ. லுக் அட் திஸ், ஒரு கீரை கட்டு மாதிரியே இருக்குது பாருங்கள். அண்ட் லுக் அட் ஆல் தி பொட்டேட்டோஸ். ஸோ நெக்ஸ்ட் டைம் இட் வில் பி அ பிகர் ஹார்வெஸ்ட். ஸோ ஐ எம் கோன் ஷேர் வித் யூ வென் தேட் ஹேப்பன்ஸ் டு. But I just thought I'll share the small happiness that they're all like homegrown baby potatoes. Okay friends, next time na innoru oru nalla video la sandhikkira varaikkum ellarum safe ah irunga, mask potukonga and try to be inside the house. India la irukkravangalukku because I know it is a very scary situation right now. எல்லாரும் பத்திரமா இருங்க, மாஸ்க் போட்டுக்கோங்க, டபுள் மாஸ்க் போட்டுக்கோங்க, அண்ட் டேக் த வேக்சின்ஸ். அண்ட் ஆல்சோ ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்க ரொம்ப சேஃபாக ஜாக்கிரதையாக, அவசியம் நான் மட்டும் வெளியில் போங்க, இல்லைனா போகாதீங்க. ஓகே, ஸ்டே சேஃப் அண்ட் சி யூ இன் அனதர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ ஃப்ரம் ரிலாக்ஸ் வித் ராஜி.